வெல்கம் டு ஆறு கலை சமையல். ஆறு கலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா செட்டிநாடு ஸ்பெஷல் ரவை பணியாரம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செட்டிநாடு ரவை பணியாரம் செய்யறதுக்கு ஒரு கிலோ ரவை எடுத்து வச்சிருக்கேன், ஒரு பெரிய தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தேங்காயை நம்ம ஆட்டி பால் எடுத்துக்கலாம். அதில் ஒரு நாலு ஏலக்காய் நசுக்கி போட்டு பால் புளிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பால் புளிஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த பாலை ஊற்றி தான் நம்ம ரவையை பிசைய போகிறோம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ரவையை பிசைஞ்சிக்கலாம். ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் அதை இனிப்பு எடுத்து கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி நல்லா நம்ம கையில் அழுத்த கொடுத்து நல்லா பிசையணும். அந்த ரவையெல்லாம் உடஞ்சி குருணையாகிற அளவுக்கு நம்ம பிசையணும். பிசைஞ்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் வைக்க போகிறோம். மாவை பிசைஞ்சாச்சு, ஒரு ரெண்டு மணி நேரம் மூடி வச்சிடலாம். ஊறட்டும் நல்லா. ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு, பார்ப்போம் எப்படி ஊறி உப்பெல்லாம் இருக்கு பாருங்கள். மாவு நல்லா ராவாக ஊறிடுச்சு. தேங்காய் பாலில் இங்கே பாருங்கள், உளுந்த மாவு அரைச்சி வச்ச மாதிரி இருக்குது. வடக்கி இந்த மாதிரி இருக்கணும் தான் பக்குவோம். இப்போ நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். ஒரு கிலோவுக்கு முக்கால் கிலோ ஜீனி சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் இனிப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக ஜீனியை சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் மாவை. இப்போ ஜீனி போட்டு பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் மறுபடியும் மூடி வைக்கணும். இந்த பணியாரம் உடனே நம்ம சாப்பிட முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும். இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சு அப்போ தான் டேஸ்ட்டாகவும் செம செம டேஸ்ட்டாக இருக்கும். செட்டிநாடு ரவை பணியாரம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும், உடனே சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் மறுபடியும் நம்ம ஊற வச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்குது, நான் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் நம்ம மறுபடியும் வச்சிடலாம். ஜீனி நல்லா கரைஞ்சி வரட்டும். நம்ம அந்த எண்ணெய் கரண்டியில் முண்டு எண்ணெயில் ஊற்றுற அளவுக்கு பக்குவம் இருக்கணும். ஜீனி கரையிறதுக்காண்டி ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா கரைஞ்சி இந்த பாருங்கள் பக்குவமாக வந்துருச்சு. ஒரு வானொலி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கரண்டி சின்ன எண்ணெய் கரண்டியை எடுத்து ஒவ்வொரு கரண்டியாக எண்ணெயில் ஊற்றலாம். அந்த உப்பி மேலே வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பணியாரத்தை ஊற்றணும். நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்கள். பணியாரம் வெள்ளையாக தான் இருக்கும், உள்ளே நல்லா வெந்திருக்கும். வெள்ளையாக இருக்கும்போதே நம்ம எடுத்துடணும், உள்ளே நல்லா வெந்திருக்கும். செட்டிநாடு ஸ்பெஷல் வந்து வெள்ளை பணியாரமாக இருக்கும் அதுதான். இப்போ நம்ம அடுத்த பணியாரத்தை ஊற்றிக்கலாம். ஒரு பணியாரம் உப்பி வந்தால் நம்ம அடுத்தடுத்து ஊற்றினோம்னா இடிக்காமல் சிந்தாமல் சிதறாமல் ஊற்றி அழகாக எடுக்கலாம். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். செட்டிநாடு ரவை பணியாரம் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம இப்போ எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். அது மாதிரி ஊற்றியாச்சு, எப்படி வெள்ளை வெள்ளையன் இருக்கு பாருங்கள். செட்டிநாடு ரவை பணியாரம் வெள்ளையாக தான் இருக்கும், ரொம்ப ஃபேமஸான அது செட்டிநாடில். இது எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ரவை பணியாரம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக எப்படி மெது மெதுன்னு உள்ளார எத்தனை லேயர் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ரவையும் தேங்காய் பால் இருந்தால் பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க.